அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் புரோதி வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை வளர்பிறை பதிமூன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு துவாதசி திதி மதியம் ஒரு மணி இரண்டு நிமிடம் வரை அதன் பிறகு திரையோதசி திதி ரேவதி நட்சத்திரம் நாளை அதிகாலை மூன்று மணி ஒன்பது நிமிடம் வரை அதன் பிறகு அஸ்வினி நட்சத்திரம் சமநோக்கு நாள் மந்த யோகம் இன்று நாள் முழுவதும் உள்ளது நல்ல நேரம் காலை ஆறு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை மதியம் ஒன்றரை மணியிலிருந்து மூன்று மணி வரை மாலை நான்கு மணியிலிருந்து ஐந்து மணி வரை மற்றும் இரவு ஏழு மணியிலிருந்து எட்டு மணி வரை திருக்கணி பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை விருச்சிக லக்னம் லக்னத்திலேயே புதன் தனுசில் சுக்கரன் கும்பத்தில் சனி பகவான் வக்ரமாக மீனத்தில் சந்திரனும் ராகுவும் ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரமாக கடகத்தில் செவ்வாய் கண்ணியில் கேது துலாத்தில் சூரியன் இன்றைய விசேஷம் வளர்பிறை பிரதோஷம் இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது இன்று என்ன செய்யலாம் கடன் தீர்க்க வழக்கு விவகாரங்கள் பேசி முடிக்க சுரங்கப் பணிகள் தொடங்க மூலிகைகள் சேகரிக்க விவசாய வேலைகள் தொடங்க சொத்து விஷயங்கள் பேச வாஸ்துப்படி வீட்டை திருத்தம் செய்ய புத்தகங்கள் வெளியிட தாள வாத்தியம் பயில நலமாக இருக்கும் அன்பிற்கினியவர்களை அடுத்ததாக பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம் மேஷ ராசிக்காரர்களே இறைவனிடமும் இயற்கையிடமும் மௌனமாக பேசுங்கள் ஆனால் மனிதர்களிடம் மட்டும் கவனமாக பேசுங்கள் ஆமாங்க கண்ணை மூடிக்கிட்டு பிரார்த்தனை செய்வதிலே அதிகமான ஆர்வம் காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க ஆனால் இறைவனிடமும் நாம் பேசிடுறோம் இயற்கையிடம் கூட நாம் பேச முடிகிறது மனிதர்களுடைய மனநிலையை மட்டும் புரிந்து கொண்டு நம்மால் பேச முடியலையேன்னு அவ்வப்போது யோசித்து கொண்டே இருப்பவர்களும் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க சுப செலவுகள் இன்னைக்கு ஒரு பக்கம் இருக்கும் ரொம்ப நாளாக வீட்டில் கேட்டுட்டு இருந்த பொருட்கள் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சாதனங்கள் இதெல்லாம் புதுசு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்ததெல்லாம் இன்றைக்கி நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க அதே மாதிரி திடீர் பயணங்களும் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க வீட்லேயும் விருந்தினர்களுடைய வருகையால் சந்தோஷம் ஒரு பக்கம் தலை தூக்குங்க நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு உங்களுக்கு ஒரு பக்கம் அதிகமாகுங்க சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால வியாபாரம் விறுவிறுப்பாக இருக்கும் சந்தை நிலவரத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி புது பொருட்களை வாங்கி விற்பனை செய்வீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு லாபமும் அதிகமாகுங்க அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக ராசிநாதன் செவ்வாய் நாலாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு பத்தாம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் சில புது பொறுப்புகள் புது பதவிகள் அதெல்லாம் உங்ககிட்ட தேடி வருங்க மூத்த அதிகாரிகள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் கூட வேலை பார்க்குறவங்களும் இன்றைக்கி ஆதரவாக இருப்பாங்க உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக கேது உட்கார்ந்து அதனால் பழைய பிரச்சனைகள் வழக்குகள் ஏதாவது இருந்தால் பேசி முடிக்கலாங்க அது இன்னைக்கு ராசியாகவும் இருக்குதுங்க அதே மாதிரி வீடுமனை மன வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதுக்கான பேச்சுவார்த்தைகள் அதெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு லாபகரமாக இருக்குங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் வெற்றி உண்டு லாபமும் உண்டு கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக அலைச்சலும் செலவினங்களும் இருக்குங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் சுபச்செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ரிஷப ராசிக்காரர்களே நாம் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய அத்தனை மனிதர்களும் நல்லவர்கள் தான் அவர்களுடைய தேவைகளை நாம் பூர்த்தி செய்யும் வரையில் ஆமாங்க அடுத்தவங்கெல்லாம் ஒரு தேவைக்காக தாங்க வராங்க திடீர்னு வராங்க அவங்க தேவைகளை பூர்த்தி செய்து கொள்கிறாங்க நம்மளை வச்சு அது முடிஞ்ச உடனே நம்மளை மறந்துடுறாங்க கிளம்பிடுறாங்க இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டிருந்தாலும் மற்றவர்களை இப்போ நினைத்து மனம் நோகாமல் அவரவர்கள் புத்தி அவரவர்களுக்கு உள்ளது நாம் நம்முடைய கடமையை செய்வோம் என்று எங்கும் எப்பொழுதும் எல்லோருக்கும் உதவி செய்யும் மனப்பான்மையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க தனபூர்வ புண்ணியாதி நட்சத்திரத்தில் எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு பணவரவு உண்டு பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்குங்க குடும்பத்திலேயும் சந்தோஷம் இருக்குதுங்க இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க அதே மாதிரி வெளிவட்டாரத்திலையும் உங்களுடைய புகழ் கௌரவம் ஒருபடி ஒசந்துகிட்டே போகுங்க ஜென்மகுரு இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை காட்டுங்க கொழுப்பு சத்துள்ள உணவுகளை தவிர்க்க பாருங்க தண்ணீர் அதிகம் அருந்துவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக செவ்வாய் உட்கார்ந்து இருக்கிறதுனால வீடுமனை சொத்து விவகாரங்கள் பூர்வீக சொத்து விவகாரங்கள் பாக பிரிவினைகள் பேசுகிறதா இருந்தால் இன்றைக்கி பேசலாம் அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக லாபகரமாக முடியுங்க தாய் மாமன் வகையில் சில உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் தாய் வழி உறவினர்களுடன் நீண்ட காலமாக இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாமே இன்றைக்கி விலகுங்க உங்களுடைய ராசிநாதன் ஆகிய சுக்கரன் எட்டாம் இடத்துல உட்கார்ந்து ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால எதிர்பாராத பண வரவு உண்டு ஆனால் செலவுகளும் ஒரு பக்கம் இருக்குங்க வெளிநாடு போகிற வீசா கிடைக்குங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் உண்டாகும் வியாபார வகையிலையும் புது பங்குதாரர்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்க கைதாங்க ஓங்கி இருக்கும் எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது வெற்றி பெற்று காட்டுவீங்க மிருகசிறி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன அலைச்சல்கள் இருக்குங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் நாள் அதிரடி நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மிதுன ராசிக்காரர்களே பிரச்சனைகள் உங்களை அடையாளம் காட்டும் கண்ணாடிகள் அதற்கு முகம் காட்டுங்கள் புறமுதுகு காட்டி ஓடாதீர்கள் ஆமாங்க பிரச்சனை சிக்கல் சவால் இதெல்லாம் பார்த்து ஓடி கூடியவங்க நீங்கள் கிடையாதுங்க எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் நம்ம மேலே தவறு இருந்தால் திருத்திக்கலாம் நம்ம மேலே தவறு இல்லைன்னா அது சொல்கிறவங்கள நாம் வந்து புறக்கணித்து விடலாம்னு எங்கும் எப்பொழுதும் எதிர்ப்பு குறைகள் எங்கிருந்து வந்தாலும் அதில் உண்மை இருக்கிறதா என்று பார்த்துவிட்டு அவ்வாறு இருந்தால் தன்னைத்தானே திருத்தி கொள்ளும் செதுக்கிக் சிற்பிகள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க உங்களுடைய ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு அதனால் உங்கள் பலம் எது பலவீனம் எது அதெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு தெரிய வருங்க சுற்றி இருக்கிறவங்களுடைய சுயரூபம் என்ன அதெல்லாம் உங்களுக்கு புரிய வருங்க குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார ஒரு அந்யோன்யம் அதிகரிக்குங்க பிள்ளைகளிடம் இருந்து வந்த பிடிவாத போக்கு அதெல்லாம் கூட மாறுங்க உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி சுக்கரன் உங்களை நேருக்கு நேராக பார்த்துட்டு இருக்கிறதுனால அழகு இளமை ஒரு பக்கம் அதிகமாகுங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு கௌரவமும் ஒருபடி உயர்ந்து கொண்டே போகுங்க உங்கள் ராசிக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் இன்றைய தினம் சந்திரன் உட்கார்ந்திருக்கிறார் அதனால் அதனால புது தொழில் தொடங்குறது சம்பந்தமாக யோசிப்பீங்க வேலையில் இருந்துக்கிட்டே மீதி நேரத்தில் ஏதாவது ஒரு தொழில் பண்ணி அதில் கொஞ்சம் வருமானம் வந்தால் குடும்பத்து செலவுகளை சமாளிக்கலாமே அப்படிங்கிற யோசனைகளும் வரும் அதற்கான முயற்சிகளும் இன்றைக்கி வெற்றி அடையுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி திடீர் லாபம் எல்லாமே உண்டுங்க புது பங்குதாரர்கள் புது வேலையாட்கள் அவங்களாம் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க உத்தியோகத்தில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் வந்து சேருங்க மிருகசீரீஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது ஜெயிச்சு காட்டுவீங்க புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் பணவரவு உண்டுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெருண் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கடக ராசிக்காரர்களை தயங்கி நிற்பவர்கள் ஒருபோதும் தகுதியான இடத்திற்கு சென்று சேர்வதே இல்லை ஆமாங்க தயக்கம் தடுமாற்றம் இதெல்லாம் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அதை பழிச்சுன்னு நீங்கள் பேசிடுவீங்க நான் சுத்தமாக இருக்கேன் மடியில் எனக்கு கணம் கிடையாது வழியில் எனக்கு எதுக்கு பயம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் தன்னுடைய அடிமனதில் இருப்பதை அப்படியே எடுத்து கொட்டுபவர்கள் மறைக்காமல் பேசக்கூடியவர்கள் வெள்ளை மனசுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க உங்கள் ராசிநாதன் சந்திரன் ஒன்பதாவது வீட்டுக்குள்ளார உட்கார்ந்து எதிர்பார்த்த தொகை உங்கள் கையில் கிடைக்கும் எல்லாத்துலேயுமே நீங்கள் ஜெயி காட்டுவீங்க செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க உங்கள் ராசியிலேயே செவ்வாய் உட்கார்ந்து இருக்கிறதுனால சில நேரங்களில் உடம்பு ஆகும் வறட்டு இருமல் அதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கியத்திலையும் அக்கறை காட்டுறது நல்லதுங்க உங்களுக்கு ஆதரவாக குரு பகவான் உட்கார்ந்து லாபஸ்தானத்தில் உட்கார்ந்து திடீர் பண வரவு உண்டு செல்வாக்கும் அதிகரிக்கும் அரசு காரியங்களும் நல்ல விதத்தில் முடியும் வீடு கட்டுறதுக்கு வாங்கிறதுக்கு பேங்க் லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அதே மாதிரி இன்றைய தினத்தில் விஐபிகளும் அறிமுகம் ஆகுவாங்க உங்கள் ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலும் வெற்றியை தரக்கூடிய வகையில் சூரியன் உட்கார்ந்து அப்படி இருக்கிறதுனால புது வண்டி வாகனம் வாங்கலாமா அந்த பட்ஜெட் எவ்வளோ வருது இஎம்ஐ ஏதாவது வருமா அப்படிங்கிற மாதிரியும் இன்றைக்கி யோசித்து கொண்டே இருப்பீங்க சுக்கரன் மறைஞ்சு கிடக்கிறதுனால வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க இரவு நேர பயணங்களை தவிர்க்க பாருங்கள் பா பழுது வாகன செலவுகள் பராமரிப்பு செலவுகள் அதெல்லாம் இன்றைக்கி ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல உங்களுக்கு லாபம் இருக்குது பழைய பாக்கிகளும் வசூலாகும் அதே மாதிரி உத்தியோகத்திலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் எல்லாமே சரியாகி உத்தியோகத்திலையும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது ஜெயிச்சு காட்டுவீங்க புனர் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் உண்டுங்க ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன அலைச்சல்கள் கலைப்புகள் வந்து நீங்குங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சிம்ம ராசிக்காரர்களே ஒலிக்கும் கல்லுக்குமான உரையாடல் நின்று போன பின்புதான் கல்லானது கடவுளானது ஆமாங்க அதனால தாங்க நமக்கும் நம்ம மனசுக்குமான உரையாடல் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்க வேண்டுங்க நாம் எப்பெல்லாம் நம்ம மனசோட உரையாடி உரையாடி அந்த உரையாடலை முடித்து கொள்கிறோமோ அப்பொழுதே நாம் மகானாகிவிட முடியுங்க இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு மனிதர்களோடு அதிகம் பேசுவதோடு மட்டுமல்லாமல் மனதுடன் பேசக்கூடிய மகான்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பு செய்திகளை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க ஆனாலும் சந்திராஷ்டமும் இருக்குதுங்க கடந்த ரெண்டு மூணு நாளாகவே கொஞ்சம் அலைச்சல் தான் ஏமாற்றம் தான் சில நேரங்களில் கோபப்பட்டீங்க உணர்ச்சி வசப்பட்டும் பேசினீங்க இன்னைக்கு கூட உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு நிதானமாக இருக்கணுங்க விவாதங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க அதே போல் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஜாமீன் கேரண்டருக்கு எழுத்து போட்டு சிக்கிக்காதீங்க அந்த வகையிலையும் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க மற்றபடி மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது பூரம் நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க கோவப்பட்டீங்க சிலர் மேலே வந்து ஆத்திரப்பட்டு பேசினீங்க அதெல்லாமே இன்றைக்கு சரியாகுங்க அதனால பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று இருந்து வந்த சிரமங்கள் எல்லாமே சரியாகுங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் ஆரோக்கியத்திலையும் அக்கறை காட்டுறது நல்லதுங்க அதே மாதிரி வெளிவட்டாரத்தில் யாரையும் தாக்கியும் பேச வேண்டாம் தூக்கியும் பேச வேண்டாங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னை கொஞ்சம் பரவாயில்ல கடந்த ரெண்டு நாளை விட இன்னை கொஞ்சம் பரவாயில்ல வியாபாரம் ஆகுது வசூலாகுது அப்படிங்கிற நிலைமை இன்னைக்கு கொஞ்சம் இருக்குங்க உத்தியோகத்தில் கடந்த சில நாட்களாக மேலதிகாரிகளுடன் இருந்து வந்த மோதல் போக்கு அது கொஞ்சம் குறைஞ்சி மறைஞ்சி இன்றைய தினம் அதிகாரிகளுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படுங்க ஆனாலும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ராசிக்காரர்களே யாருக்கும் நாம் வேண்டாம் என்பது வலி, யாரும் நமக்கு வேண்டாம் என்பது வழி வழிகளை நாம் தேடிக்கொண்டிருப்பதை விட வழிகளை நாம் தேடிக் தேடிக்கொண்டிருப்போம் அதுதான் வாழ்க்கைக்கு வெற்றி பாதையை அமைத்து தரும் இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் வெற்றி பெறுவதற்கான வழிகளை தேடிக்கொண்டிருப்பவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு அதனால் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க முடியாதுங்கிற விஷயத்தையும் நீங்கள் முடித்து காட்டுவீங்க அதோடு மட்டும் இல்லாமல் பணவரவும் இன்னைக்கு திருப்திகரமாக இருக்கும் எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டாகுங்க உங்களுடைய ராசிநாதன் புதன் பலமாக உட்கார்ந்து அப்படி இருக்கிறதுனால விஐபிகள் அறிமுகமாகுவாங்க குரு பகவான் உங்களுடைய ராசியையும் உங்கள் ராசிநாதனையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால விஐபிகளால் ஆதாயம் உண்டு அரசு காரியங்கள் நல்ல விதத்தில் முடியும் பேங்க் லோனுக்கு கூட இன்றைக்கி நீங்கள் முயற்சிகள் பண்ணலாங்க உங்கள் ராசிக்கு ஆதரவாக சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு இன்னைக்கு ஜெயிச்சா மட்டும் போதாது தொடர்ந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசித்து கொண்டே இருப்பீங்க அதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு ஆதரவாக செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு அதனால் எல்லாருடைய முன்னிலையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு பணவரவு உண்டு விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்க வாங்குவீங்க வியாபார வகையில் சில மாற்றங்களை கொண்டு வருவீங்க வியாபாரத்தில் புது பங்குதாரர்கள் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது புது வாடிக்கையாளர்களும் இன்றைய தினத்தில் தேடி வருவாங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்கும் அதிகாரிகள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க ரெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால முன்கோபம் கொஞ்சம் அதிகமாகும் அதை தவிர்க்க பாருங்க அதே மாதிரி சனி பகவான் வலுத்து உட்கார்ந்து இருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் வந்து சேருங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமா இருக்குது ஜெயிச்சு காட்டுவீங்க சுப செலவுகள் உண்டுங்க எல்லா வகையிலும் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசிக்காரர்களே சில சூழ்நிலைகளை கடந்து செல்ல உடல் வலிமையை விட மன வலிமையே தேவைப்படுகிறது அதிகமாகிறது ஆமாங்க மனசுக்குள்ளார தைரியம் தெம்பு ஒரு வைராக்கியம் இதெல்லாம் இருந்துட்டால் நம்ம எந்த சிக்கலாக இருந்தாலும் எந்த சவாலாக இருந்தாலும் ஜெயிச்சு காட்டில்லாங்க அதுக்கு பதிலாக உடம்பு மட்டும் நல்லா வலிமையாக இருந்து மனசு பலவீனமாக இருந்தால் எதையும் நாம் ஜெயிக்க முடியாதுங்க அதனால தாங்க உடல் ஆரோக்கியம் ஒரு பக்கம் இருந்தாலும் மனதை ஆழமாக அகலமாக பலப்படுத்தி மனதிலே தூய்மையான எண்ணங்களை நிரப்பி வைத்துக்கொண்டு ஜெயித்து காட்டக்கூடியவர்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க ஆறாம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால தீராத சிக்கல்களுக்கு எல்லாமே தீர்வு கிடைக்கும் பணப்புழக்கமும் இன்னைக்கு திருப்திகரமாக இருக்கும் திடீர் பண வரவு உண்டு பழைய பாக்கிகள் எல்லாமே வசூலாகும் கொடுத்து ஏமாந்து போன தொகையை கூட இன்றைக்கி கேட்டு பார்க்கலாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க அதோடு மட்டும் இல்லாமல் அரசு காரியங்களும் இன்னைக்கு நல்ல விதத்தில் முடியுங்க வியாபாரம் பொறுத்த வரைக்கும் திடீர் லாபம் உண்டு எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தில் புது ஒப்பந்தங்கள் சேர்ந்து வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்ல பேர் இருக்குது உங்கள் ராசிக்கு ஆதரவாக செவ்வாய் பத்தாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க கூடுதல் பொறுப்பு பதவிகள் சின்ன சின்ன சலுகைகள் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க உங்களுடைய ராசிக்கு எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய வகையில் இன்றைய இன்றைய தினத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால சமயோஜித புத்தியால் சாதித்து காட்டுவீங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்ல லாபம் எல்லாமே இருக்குதுங்க அதே மாதிரி உத்தியோகத்திலையும் கூட உங்க பல சவால்கள் இல்லை இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க மேலதிகாரிகளும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல ராகு உட்கார்ந்து அதனால் திடீர் செல்வாக்கு கௌரவ பதவிகள் இதெல்லாம் தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இதெல்லாம் தேடி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்குதுங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன அலைச்சல் வேலை சுமை இருக்குங்க எல்லா வகையிலுமே ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது விருச்சிக ராசிக்காரர்களே தூய்மையான இடத்தையே தூசுகளுக்கு பிடிக்கும் நேர்மையான மனிதர்களையே சோதனைகள் நசுக்கும் ஆமாங்க அதனால தாங்க எவ்வளவோ நேர்மையாக நீங்கள் இருந்தாலும் எத்தனையோ பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்து தாங்க இருக்கீங்க பரவாயில்ல பார்த்துக்கலாம் நாம் நேர்மையாகவே இருப்போம் அதுக்காக நாம் நேர்வழியை விட்டுட்டு குறுக்கு வழியில் போய் ஆதாயம் அடையணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு எங்கும் எப்போதும் எத்தனை சிரமங்கள் வந்தாலும் எல்லோரிடத்திலும் எல்லா நேரத்திலும் நேர்மையாக உண்மையாக நடந்து கொள்பவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி சுலபமாக நிறைவேறுங்க குரு பகவானுடைய அருட்பார்வை உங்கள் மேலே நேரப்பட்டுனால எல்லா வகையிலும் காட்டுவீங்க செல்வாக்கு உங்களுக்கு ஒரு பக்கம் அதிகரிக்குங்க புதன் உங்களுடைய ராசிக்குள்ளேயே உட்கார்ந்து வெளிநாடு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல சுக்கரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகரிக்குங்க மனம் திறந்து சில முக்கியமான விஷயங்களையும் இன்னைக்கு நீங்க பேசி முடிவெடுப்பீங்க ஆனாலும் நாலாம் இடத்தில் சனி பகவான் உட்கார்ந்து ஒரு இனந்திரியாத ஒரு மனக்கவலை திடீர் திடீர்னு அடிமனசுக்குள்ளார வந்து போகுங்க நாம் சரியாக தான் போயின்ட்டுருக்கோம் ஆனால் ஏன் இவ்வளவு சோதனைகள்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொள்ள வேண்டியிருக்குங்க அதே போல் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகு உட்கார்ந்து அதனால் பிள்ளைகளுடைய நடத்தைகளை கொஞ்சம் கண்காணிக்கிறது நல்லது பிள்ளைகளால் சின்ன சின்ன மன வருத்தங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது அதிக அளவு லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் போட்டிகளை கண்டு சில நேரங்களில் மனசுக்குள்ளார புலம்பிக்கின்றிருப்பீங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நல்லா இருக்குதுங்க பத்தாம் இடத்துக்குரிய கிரகம் சூரியன் பனிரெண்டாவது வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறதுனால சிலருக்கு இடமாற்றம் வேலை சுமை இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அலுவலகத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருந்து செயல்படுறது நல்லதுங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வேலை சுமை இருக்கும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டுங்க கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் செலவுகளும் சின்ன சின்ன சோர்வு கலைப்பும் வந்து விலகுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசிக்காரர்களே வலிகளை தாங்க நினைத்தால் வலித்து கொண்டே தான் இருக்கும் ஆனால் வலிகளை தாண்ட நினைத்தால்தான் வழிகள் வந்து பிறக்கும் ஆமாங்க அதனால தாங்க வலியை நினச்சிக்கிட்டே உட்கார்ந்துருக்க மாட்டீங்க அதிலேருந்து வெளியில் வந்து வேறு வழியை பார்ப்போம் அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் புது வழியை தேடிக்கொண்டிருப்பவர்கள் புதுமையில் நாட்டமுடையவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க செலவுகள் ஒரு பக்கம் இருக்குது வேலை ஒரு பக்கம் இருக்குது எல்லாருக்கும் நாம வாரி வாரி கொடுத்தோம் ஆனா இன்னைக்கு நமக்கு எதா ஒன்றுனா வந்து நிற்கிறதுக்கு செய்கிறதுக்கு யாரும் இல்லையேன்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டே இருப்பீங்க உங்களுடைய ராசிக்கு தைரியத்தை தரக்கூடிய வகையில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு பணவரவும் உண்டு எதிர்பார்த்தது சீக்கிரமாக நடக்கும் விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க உங்கள் ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலும் வெற்றியை தரக்கூடிய வகையில் லாபஸ்தானத்தில் சூரியன் உட்கார்ந்து இருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்கி நிற்குங்க சிலருக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ஆறாம் இடத்துல உங்க ராசிநாதன் குரு பகவான் யாருக்குமே நன்றி இருக்க மாட்டேங்குது எல்லாரும் நம்மளை நல்லா பயன்படுத்திக்கிட்டாங்க ஆனால் இப்போ எல்லாரும் ஒதுங்கிக்கிட்டாங்களேங்கிற மாதிரியான மனசுக்குள்ளார வருத்தங்களும் இருக்குங்க வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும் ஏன்னா லாபஸ்தானம் வலுத்து இருக்கிறதுனால இன்றைய தினத்தில் திடீர் லாபம் எல்லாம் உண்டு புது வாடிக்கையாளர்களும் இன்றைய தினத்தில் தேடி வருவாங்கங்க அதே மாதிரி உத்தியோகத்திலேயும் இன்னைக்கு உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க சிலருக்கு சின்ன சின்ன சலுகைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி முன்னேற்றம் இருக்குது பணவரவும் இருக்குது பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டு ஆனால் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் செலவுகளும் இருந்து கொண்டே இருக்குங்க அதனால் முத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் நிதானம் தேவைப்படுதுங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் என்றைய நாள் தடைகள் நீங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மகர ராசிக்காரர்களே உரிமை இல்லாத இடத்தில் ஊமையாய் நிற்பதை விட ஒதுங்கி ஓரமாய் நிற்பதே மேலாகும் ஆமாங்க எங்க நமக்கு மரியாதை இல்லையோ எங்க நமக்கு உரிமை இல்லையோ அங்க போய் நீங்க எப்பொழுதுமே நிற்க மாட்டீங்க அவங்கள்ட்ட நீங்க போய் கலந்து கட்டி பேசவும் மாட்டீங்க ஏன்னா போய் நின்று நாம நம்ம மரியாதையை கெடுத்துக்கிறத விட ஓரமாக ஒதுங்கி போய்விடுவதே மேலென்று எங்கும் எப்பொழுதும் தன்மானத்திற்கு அதிகம் முக்கியத்துவம் தரக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க தைரியஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்கும் தள்ளி போன காரியங்களும் நல்ல விதத்தில் முடியும் எதிர்பார்த்து ஏமாந்து போன தொகையும் கையில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அதே மாதிரி நிறைய நண்பர்களும் உறவினர்களும் விருந்தினர்களும் இன்னைக்கு வீடு தேடி வருவாங்க ரொம்ப நாளாக பார்க்கணும் பேசணும் நினைச்சிட்டு இருந்த பழைய நண்பர்கள் வரையும் சந்தித்து இன்னைக்கு நீங்க பேசுவீங்க வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே இன்னைக்கு விற்று தீருங்க புது ஏஜென்சி எடுக்கிறது அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் முயற்சிகள் அதெல்லாம் வெற்றிகரமாக முடியுங்க அதே மாதிரி கடையை என்ன கொஞ்சம் புதுப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க உத்தியோகஸ்தானாதிபதி பலமாக இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குங்க சின்ன சின்ன சலுகைகளும் கிடைக்குங்க ஆனால் ஏழரைச்சனை இருக்கிறதுனால மூத்த அதிகாரிகளை பக ாம இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாவது வீட்டில் சுக்கரன் உட்கார்ந்து இருக்கிறார் அதனால இருக்கிற வீட்டை புதுப்பிக்கிறது அல்லது மாற்றி அமைக்கிறது விலை உயர்ந்த எலக்ட்ரானிக் சாதனங்கள் லேப்டாப் இதெல்லாம் வாங்கிறது அதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இன்னைக்கு இருக்குதுங்க கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு மகளுடைய கல்யாண விஷயமாக வரண் ஜாதகம் இன்னைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சும் காட்டுவீங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அலச்சு அலை இருக்கும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது ஜெயிச்சு காட்டுவீங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இருந்து வந்த அலைச்சல்கள் எல்லாமே குறைய ஆரம்பிக்குங்க உங்களுடைய ராசியை செவ்வாய் நேருக்கு நேராக பார்க்கறதுனால உடல் உஷ்ணம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது அதனால குளிர்ச்சி தரக்கூடிய காய்கறிகளை சாப்பிட்றது நல்லதுங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி வாகை சூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்ப ராசிக்காரர்களே தீய செயல்களை செய்வது மிகவும் எளிமையானது ஆனால் நற்செயல்களை செய்வது மிகவும் கடினமானது ஆனாலும் நற்செயல்களையே போராடி தேர்ந்தெடுங்கள் வாழ்க்கை வெற்றிகரமாக அமையும் ஆமாங்க அடுத்தவங்களை கெடுக்கிறதுக்கு ஆயிரம் வழி இருக்குதுங்க ஆனால் அடுத்தவங்களை வாழ வைக்கிறதுக்கு சில வழிகள் தாங்க இருக்கும் அதனால் தாங்க கெடுதல் நமக்கு என்னத்துக்கு நல்லதையே நாலு பேருக்கு செய்வோம் நாளைக்கு நாம் திரும்பி வரும்பொழுது அப்போதான் நல்லா இருக்கும்னு எங்கும் எப்போதும் உங்களால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு நல்லதையே செய்யக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு தைரியத்தை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க இங்கிதமான பேச்சால் இன்றைக்கி நீங்கள் முன்னுக்கு வருவீங்க பூர்வ புண்ணியாதிபதியின் நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால வெற்றி உண்டு சந்தோஷ செய்திகளையும் எதிர்பார்க்கலாம் மகனுக்கு மன மகள் தேடின்னு இருக்கீங்க நல்ல பொருந்தி வரக்கூடிய ஜாதகம் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க ஒரு முறை குலதெய்வ கோவிலுக்கும் போய் வந்துட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க லாபஸ்தானத்தில் சுக்கரன் வந்து உட்கார்ந்து திடீர் பண வரவு உண்டு பெரிய பொறுப்புகள் பதவிகள் அதெல்லாம் கூட உங்களை தேடி வர வாய்ப்பு இருக்குதுங்க ஏழரை சனியில் ஜென்மச்சனி நடந்துன்னு நேரம் கிடைக்கிறப்ப கொஞ்சம் ஓய்வெடுக்கிறது நல்லதுங்க தூக்க நேரத்தை குறைச்சிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும் வாடிக்கையாளர்களும் அதிகமானவங்க வருவாங்க அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி வகைகளாலும் இன்னைக்கு ஆதாரம் இருக்குதுங்க உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க அலுவலகத்திலிருந்து வந்த சின்ன சின்ன முணுமுணுப்புகள் அதெல்லாம் சரியாகி கூட வேலை பார்க்குறவங்களுடைய ஒத்துழைப்பும் இன்னைக்கு உங்களுக்கு முழுமையாக கிடைக்குங்க அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக செவ்வாய் உட்கார்ந்து வீரர்களாக நீங்கள் இருப்பீங்க எதிரிகளெல்லாம் உங்களை பார்த்து பயந்து ஓடுவாங்க உங்களுடைய தனித்தன்மை உங்களுடைய தகுதி உங்களுடைய அதிகாரம் அதெல்லாம் அதிகரிக்க தொடங்குங்க எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க அதே போல் குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி பணவரவு உண்டு சதயம் நட்சத்திரக்காரங்க இன்றைக்கி ரொம்ப கம்பீரமாக இருப்பீங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆகமுத்தம் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரர்களே ஆடம்பரம் என்பது ஆடும் பம்பரம் போன்றது ஆமாங்க ஆடம்பரமா நாம செலவு பண்ணிட்டே போக போக குடும்ப ஆட்டம் கண்டுடுங்க அதனால் தாங்க பல நேரங்களில் நீங்கள் சிக்கனமாகவே இருப்பீங்க எங்கே வந்து செலவு செய்யணுமோ அந்த இடத்துல செலவு செய்வீங்க ஆனால் எங்கே வந்து அமைதியாக அடக்கி வாசிக்க வேண்டுமோ அந்த இடத்துல நீங்கள் அமைதியாக சிக்கனமாக இருந்துருவீங்க எல்லா வகையிலும் எங்கும் எப்போதும் எந்த இடத்தில் எப்போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற சமயோஜித புத்தியுடன் சூட்சும புத்தியுடன் சாதித்து காட்டக்கூடியவர்கள் நீங்க

ஆனால் இன்றைய தினத்தில் உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குது எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் கிடைக்குங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு விலை உயர்ந்த மொபைல் ஃபோன் இதெல்லாம் புதுசு வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் கொஞ்சம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க குடும்ப அந்தரங்க விஷயங்களை வெளியார்கிட்ட சொல்லின்னு இருக்க வேண்டாங்க அதே மாதிரி வியாபாரத்தில் வந்து இன்னைக்கு லாபம் இருக்குது ஆனால் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வியாபாரம் சுமார் தான் மற்றவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குதுங்க உத்தியோகத்தில் சின்ன சின்னதாக வேலை சுமை இருக்கும் உங்களை பற்றி யாராவது எதாவது குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க உங்களை தட்டுற மாதிரி எதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க அதெல்லாம் நீங்கள் பொருட்படுத்தாமல் இருக்கிறது நல்லதுங்க வீண் விவாதங்களையும் கொஞ்சம் தவிர்த்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் நீங்க விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ஒரு சிலர் எல்லாம் இந்த கோவிலுக்கு போகக்கூடாது நீங்கள் தனுசு ராசிக்காரங்களா அப்படின்னா அந்த கோவிலுக்கு போகக்கூடாது கடகராசிக்காரங்க இந்த கோவிலுக்கு போகக்கூடாது இப்படியெல்லாம் ஒரு சிலர் வந்து எந்தவித ஒரு ஆய்வும் செய்யாமல் தப்பு தப்பாக பேசிட்டு வர்றதை நம்ம பார்க்க முடியுதுங்க கோவில்கள் அப்படிங்கிறது பிரபஞ்ச சக்தியை ஈர்த்து கொண்டு வரக்கூடியது இன்றைக்கும் வந்து நாசா விண்வெளி ஆய்வு மையம் நம்முடைய கோவில்களுக்கு மேலே அதாவது கருவறை விமானத்துக்கு மேலிருந்து சில ஈர்ப்பு சக்திகள் வெளிப்படுகிறது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்குங்க சில செயற்கை கோள்கள் அந்த கோவில்களின் மேலே சுழலும்போது பயணிக்கும்பொழுது சின்னதாக வந்து அதனுடைய பயண வேகம் குறைவதாக நாசா விண்வெளி மையம் அறிவித்திருக்குங்க அப்போது பல ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் பறந்து செல்லக்கூடிய அந்த செயற்கை கோள்களையே பாதிக்கக்கூடிய அளவிற்கு அவற்றினுடைய பாதைகளையே சற்றே சலனப்படுத்தும் அளவிற்கு கோவில்களில் பெரிய அளவு ஆற்றல்கள் எல்லாமே இருக்குதுங்க எல்லா கோவிலுக்கும் எல்லோரும் போகலாங்க எல்லா ராசிக்காரர்களுமே போகலாங்க ஆறாம் ஆதிபதி கோவில் அது அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த கோவிலுக்கு போகாமல் இருக்க முடியுமா ஏன்னா ஆறாம் அதிபதினா என்ன கடன் சத்துரு நோய் நொடிகளை எல்லாம் தரக்கூடியவர் கடன் அப்ப கடன் பிரச்சனையிலிருந்து வெளியில் வர வேண்டாமா நோயில் குணமாகி ஆரோக்கியமாக இருக்க வேண்டாமா எதிரிகளை வீழ்த்தி நாம ஜெயிக்க வேண்டாமா அப்படி இருக்கும் பொழுது கூறியவராக அவர் அந்த கோயிலுக்கு போகாதீங்க இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தவறான ஒரு கருத்துக்களாக பார்க்கப்படுதுங்க ஜோதிட நூல்களிலும் சரி ஆன்மீக நூல்களிலும் சரி யாருமே இந்த கோவிலுக்கு போகக்கூடாது அந்த கோவிலுக்கு போகக்கூடாதுன்னு எந்த நூல்கள் சொல்லப்படலைங்க அதனால ரொம்ப ரொம்ப முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது கோவில்களில் வந்து மிகப்பெரிய சக்திகள் அடங்கியிருக்குங்க பல முக்கியமான கோவில்களில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சித்தர்கள் வந்து அங்கே வந்து ஜீவசமாதி அடைஞ்சிருக்கிறாங்க எல்லா வகையிலுமே அது பலருக்கும் தெரியுங்க திருப்பதியை எடுத்துகிட்டிங்கன்னா ஸ்ரீ கொங்கணமுனிவருடைய ஜீவசமாதி அங்கே வந்து அமைஞ்சிருக்குங்க பொதுவாக சித்தர்கள் ஜீவசமாதின்னா அவங்க வந்து தன்னலம் இல்லாமல் அதே மாதிரி காடு மலையில் கடுமையான வெயில் மழையில் அன்னம் ஆகாரம் இல்லாமல் வெறும் மூச்சு காட்டுடன் எல்லா நேரமும் எல்லாமல்ல இறைவனை மட்டுமே நினைத்து நினைத்து தவம் இருந்து அவர்கள் முக்தி அடைஞ்சிருக்கிறாங்க அதனால் தான் அவங்களுட ஜீவ சமாதியின் மேலே இன்றைக்கும் வந்து ஒரு காந்த அலைகள் மின்காந்த அலைகள் மிளிருவதை நம்மால் காண முடியுதுங்க அப்போது மிகப்பெரிய கோவில்களில் பார்க்கும்பொழுதும் சரி பல கோவில்களில் வந்து அதாவது தொண்ணூறு சதவீத கோவிலில் வந்து மகானுடைய ஜீவ சமாதி அமைஞ்சிருக்குங்க திருமூலருடைய ஜீவ சமாதி சிதம்பரத்திலேயே அமைஞ்சிருக்குங்க அதே மாதிரி வைத்தீஸ்வரன் கோவிலில் பார்த்துக்கொன்று பார்த்திங்கன்னா ஸ்ரீ தன்வந்திரி பகவானுடைய அவருடைய ஜீவசமாதி அமைஞ்சிருக்குங்க இப்படி பல முக்கியமான மகான்களுடைய ஜீவசமாதி அமைஞ்சிருக்கக்கூடிய கோவில்கள் எல்லாமே வந்து நம்மால் என்றைக்குமே வணங்கக்கூடியதுங்க இந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அங்கே போய் வந்தாலே நமக்கு எல்லா வெற்றி உண்டாகுங்க மனிதர்கள் மட்டுமில்லாமல் தெரிந்தோ தெரியாமலேயோ அங்கே இருக்கக்கூடிய விலங்கினங்கள் அதுக்கடுத்தது இனங்கள் இதுக்கெல்லாம் விட முக்தி தரக்கூடிய ஆற்றல் அந்த ஜீவ ஜீவசமாதிக்கு அமைஞ்சிருக்குங்க அதனால் யாராவது இந்த கோவிலுக்கு நீங்கள் போகாதீங்க நீங்கள் எந்த ராசியா அப்போ அந்த கோவிலுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொன்னால் அவங்களெல்லாம் நீங்கள் எதிர்த்து பேசணும் அல்லது அவங்கள பார்த்துட்டு நகைத்து விட்டு செல்வது தாங்க நல்லது ஏன்னா அது மாதிரி சொல்கிறவங்களுக்கெல்லாம் வந்து அவ்வளோ தூரம் ஒரு ஆய்வு கிடையாது ஆராய்ச்சி மனப்பான்மை கிடையாது மேலோட்டமாக அது மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொண்டு அவர்களை தவிர்ப்பது மிகவும் நல்லதுங்க அதனால் கோவில்கள் எல்லா ராசிக்காரர்களும் தைரியமாக போகலாம் ஏன்னா கோவிலில் பார்த்திங்கன்னா நித்திய பூஜை நைமித்திய பூஜை அப்படின்னு ரெண்டு விதமான பூஜைகள் எல்லாம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது நித்திய பூஜைன்னா தினந்தோறும் நடைபெறுகிறது நைமித்திய பூஜை அப்படின்னா அன்றன்றைய விசேஷங்களுக்கு தகுந்த மாதிரி மந்திரங்கள் ஜபிக்கப்பட்டு சொல்லப்பட்டு தேவாரம் திருவாசகம் எல்லாம் ஓதப்பட்டு எல்லா வகையிலுமே சொல்லப்படுகிறது அப்போது கோவில்களுக்கென்று ஒரு தனி ஈர்ப்பு சக்தி இருக்கிறது அதனால தான் மகான்கள் குடிகொண்டிருக்கக்கூடிய அத்தனை கோவில்களுக்கும் எல்லா ராசிக்காரரும் எப்போது வேண்டுமானாலும் சென்று வழிபடலாங்க அதனால நவகிரகங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அந்த எதிர்மறை வீச்சுக்கள் இதிலிருந்து விடுபடுவதற்கு அனைத்து கோவில்களுக்கும் நாம் செல்வோம் ஆண்டவனை தொழுது அனைத்து வளங்களையும் பெறுவோம் நெஞ்சிற்கிணியவர்களை புந்தி வாரம் ஆகிய இன்றைய நாள் உங்களுக்கு புகழையும் பொருளையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பில்லை கிளிக் பண்ணுங்க